தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதா. The Lord's holy name be glorified. இன்றைக்கு அற்புதங்களில் பெரிய அற்புதத்தை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். Today we're going to learn about one of the greatest wonders. இந்த அற்புதமானது எந்த மனுஷனாலும் செய்ய முடியாது. It is a wonder which cannot be performed by any man. இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ மனுஷர்கள் பலவிதமான அற்புதங்கள் செய்கிறார்கள். There are many people in the world today who perform different wonders. வரம் பெற்ற தேவ தாசர்களும் அற்புதங்கள் செய்கிறார்கள். Even ministers of God who can work miracles, they do some wonders. ஆனால் இந்த மாலை வேளையில் நாம் சிந்திக்க போகிற அற்புதம் எந்த மனுஷனாலும் செய்ய முடியாது. But this wonder that we are going to meditate on this evening can no man perform. ஆதாரமாக எசேயா 8:18 நாம் வாசிப்போமா. Let us read from Isaiah chapter 8 and verse 8. எசேயா 8:18. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். Behold, I and the children whom the Lord hath given me of for signs and for wonders in Israel from the Lord of hosts which dwelleth in Mount Zion. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கும் கர்த்தராலே அற்புதங்களாக அடையாளங்களாக இருக்கிறோம். I and the children whom the Lord has given me are for signs and wonders in Israel of the Lord God who dwelleth in Zion. தேவனுக்கு மகிமை. Glory to God. அற்புதங்களில் இந்த அற்புதமே மேன்மையான அற்புதம். Of all wonders, the one that is the greatest is this wonder. நேற்றுக்கு தேவ சித்தத்தை குறித்து நாம் கேட்டோம். Last evening we heard of the will of God. தேவசித்தம் செய்யும்படியாக தேவன் நமக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார் என்றும் அந்த சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி மறுபட்டு தேவசித்தம் செய்ய வேண்டும் என்ற சத்தியங்கள் நேற்றைக்கு இரவில் நாம் கேட்டோம். Last evening we heard truths about doing the will of God, saying that the Lord has prepared for us a body, and in that body we have to be sanctified and also be perfected in doing the will of God. தேவசித்தத்தில் ஒரு பகுதி எபேசியர் 9:10 நாம் வாசிக்கும் போது, one aspect of the will of God is what we read from Ephesians chapter 1 verses 9. பரலோகத்தில் உள்ளவர்களும் பூலோகத்தில் உள்ளவர்களும் ஒன்றாக்கப்பட வேண்டும். Those in heaven and on earth should be united as one. இதுவே தேவ சித்தம். This is the will of God. பரலோகத்தில் உள்ளவர்கள், those in heaven, பூலோகத்தில் உள்ளவர்கள், and those on earth, இவர்கள் ஒன்றாக்கப்பட வேண்டும். They should be united as one. இதற்கு எபேசியர் 3:14 குடும்பம் என்று நாம் வாசிக்கிறோம். We read concerning this in Ephesians chapter 3 and verse 14 as this being a household. பரலோகத்திலே குடும்பமும் பூலோகத்திலே குடும்பமும் ஒன்றாக்கப்பட வேண்டும் என்று அந்த இடத்தில் வாசிக்கிறோம். We read that the families of heaven and of earth should be made one. இந்த பூமியிலே குடும்பம் தான் அற்புதங்களில் மேன்மையான அற்புத குடும்பம். The family which is on earth is a wonder which is the greatest of all. இந்த பூமியிலே குடும்பம் பரலோகத்திலே குடும்பத்தோட ஐக்கியப்பட போகிறோம், ஒன்றாக்கப்பட போகிறோம். We who are this family on earth are going to be united with the family in heaven and we are going to be made one. அப்படி ஒன்றாக்கப்பட வேண்டுமானால் அற்புதத்தில் அந்த அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். For that unification to happen, it's essential for us to receive that wonderful thing, that work of wonder seen in our life. நீங்கள் நினைக்கலாம் அற்புதம் என்று சொன்னால் கண்ணில்லாதவனுக்கு கண்ணை கொடுப்பதும் காலில்லாதவன் சப்பாணி எழும்பி நடப்பதும் ஊமை பேசுவதும் தான் அற்புதம் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கக்கூடும். Perhaps you may tend to think that works of wonder are about the dumb speaking, the blind seeing and the deaf being able to hear. ஆனால் இயேசு இந்த பூமியில் ஊழியம் செய்த நாட்களில் முதலாவது ஒரு அற்புதம் செய்தார். But the Lord Jesus Christ, when he was in this world, he first performed a wonder. யோவான் எழுதின சுவிசேஷம் 2:11 வாசிக்கும் போதே கானா ஊரிலே கல்யாண வீட்டில் தண்ணீரை அவர் திராட்சரசமாக மாற்றினார், இதுவே
முதலாம் அற்புதம் என்று நாம் வாசிக்கிறோம். We read in John's Gospel chapter 2 in the first 11 verses of Jesus changing water into wine in the wedding at Cana, which was the first of the wondrous works of Jesus. கானா ஊரில் கல்யாண அந்த சந்தர்ப்பங்கள் நமக்கு யாவருக்கும் தெரியும். We all know the events or the incidents that happened in the wedding at Cana. தண்ணீரே திராட்சரசமாக மாற்றினார், அதுவே அற்புதம். The Lord Jesus transformed water into wine. That itself was a wonder. அந்த இடத்தில் எந்த குருடனேயும் அவர் பார்வை சுகமாக்கவில்லை. In that place he did not restore sight to any blind person. அந்த கல்யாண வீட்டில் எந்த சப்பானியும் எழும்பி நடக்கவில்லை. And there was no crippled man who was able to walk in that house. தண்ணீர் திராட்சரசமாக மாற்றப்பட்டது. Water rather was changed to wine. எப்படி அந்த அற்புதம் நடந்தது? How did that wonder happen? சிருஷ்டி கர்த்தர் சிருஷ்டியை பார்த்த போது சிருஷ்டியுடைய ரூபம் மாறிவிட்டது. When the creator God saw his creation, he saw that the appearance of the creation had changed. ஆண்டவர் வேற ஒன்றும் செய்யவில்லை. The Lord did not do anything. அந்த தண்ணீரை தொட்டு ஜெபித்ததாகவும் நாம் வேதத்தில் பார்க்கிறதில்லை. We don't even read in the Bible that the Lord touched the water and prayed. குஷ்டரோகியை தொட்டார் என்று வாசிக்கிறோம். We read that he touched the lepers. குருடனுடைய கண்ணில் செளியை பூசிதாக வாசிக்கிறோம். We read that he smeared things on the eyes of the blind. ஆனால் இந்த கானா ஊரிலே அந்த விஷயத்தில், but in this thing in the wedding at Cana, சிருஷ்டியை பார்த்த, the creator God, he looked at the creation. சிருஷ்டிகர்த்தர் சிருஷ்டியை பார்த்த போது சிருஷ்டியுடைய ரூபம் மாறிவிட்டது. When the creator God saw his creation, the appearance of the creation had changed. அந்த ரூபம் மாற்றப்பட்டது தான் அற்புதம். And that change in the appearance of the creation is that wonder. அந்த தண்ணீர் ஏதோ ஒரு கிணற்றிலே தண்ணீராயிருக்க முடியாது. And that water would not have been water that would have been drawn from a well. கச்சாடியில் அந்த தண்ணீரை நிரப்பினதாக வேதத்தில் வாசிக்கிறோம். We read that that water was filled up in a stone vat. கச்சாடி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியுமே, கால்களை கழுகுறதான பாத்திரம். You know that these stone vats are where people wash their feet. அந்த தண்ணீர் ஏதோ குளத்தில் இருந்து எடுத்த தண்ணீராக இருக்கக்கூடும். And this water could have been drawn from some lake or pond. அதில் எவ்வளவு பாக்டீரியா இருந்திருக்கலாம். And how much infected it would have been with bacteria. எவ்வளவு அழுக்கு இருந்திருக்கலாம். How much dirt that could have been. எவ்வளவு மோசமான தண்ணீராக இருந்திருக்கலாம். How filthy the water could have been. அந்த தண்ணீர் அவர் கிச்சன் பாத்திரங்களில் ஊற்றவில்லை. But they did not pour this water in vessels in the kitchen. ஊற்றினார்கள். They poured it in stone troughs. கால் கழுகும்படியா அந்த தண்ணீரை பாவிக்கிறது என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். We can understand that water was used only to wash feet. அப்படிப்பட்டதான மோசமான பாக்டீரியா அழுக்குள்ள தண்ணீரை சிருஷ்டிகர்த்தர் பார்த்தபோது திராட்சரசமாக மாறிவிட்டது. When the Lord saw this water which was so dirty and bacteria infested, that water was changed into wine. இதுதான் அற்புதங்களில் முதலாம் அற்புதம். This was the first of the wonders. இதே போல Likewise, மனுஷனும் பாவிகளில் பிரதான பாவி என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். Saint Paul also says that I am the chiefest of all sinners. மனுஷனுடைய பாப நிலவரத்தை நாம் பார்க்கும் பொழுது, when we see the state of man's sin, எவ்வளவு கேவலமான நிலவரம். How pathetic the state is. நீதிமான் ஒருவனும் இல்லை. There is no one righteous. நன்மை செய்கிறவனும் இல்லை. There was no one who does good. எல்லாரும் ரத்தம் சிந்தும்படிக்கு தீவிரமாக புறப்படுகிறார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். We read in the Bible, everyone makes haste to shed blood. இன்றைக்கு நாம் உலகத்தில் பார்த்தாலும் கூட, even as we look into the world today, எவ்வளவு மோசமான பாவங்கள் இன்றைக்கு மனுஷன் செய்து கொண்டு வருகிறான். We see man committing many horrible and terrible sins. மகன் தகப்பனை கொல்லுகிறான். A son kills the father. தகப்பன் மகனை கொல்லுகிறான். And a father kills the son. மனைவி புருஷனை கொல்லுகிறான். The wife kills the husband. தேவனுக்கு மகிமை. Glory to God. எவ்வளவு கொலைபாதகம். See how much the murder happens. ராத்திரியில் தாய்க்கும் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் நிம்மதி இல்லை, யார் சாகுமோ என்று தெரியாது. At night, no peace between husband and wife and the children. No one knows who is going to die at night. தேவனுக்கு மகிமை. Glory to God. ஒரு முறை ஒரு வீட்டில், once in a house, அவன் பாக்கெட் மணி கேட்டானா,
There was a boy who asked for pocket money. தகப்பனார் சொன்ன நான் உன்னை நன்றாக படிக்க வைத்திருக்கிறேன். The father told him, I had helped you get good education. நீ உன்னே போல எனக்கு ரெண்டு பிள்ளைகளும் உண்டு. And I have two more children also like you. உனக்கு நான் பாக்கெட் மணி தர முடியாது. If I cannot give you pocket money. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முந்தி நடந்த சம்பவம். It is something that happened 50 years ago. அந்த காலத்தில் அவன் MA படித்தான். At that time he was doing his MA. வசதியான ஒரு குடும்பம். A well to do family. தகப்பனும் ஒரு பெரிய உத்தியோகத்தில் அரசாங்க உத்தியோகத்தில் And the father was working in a good job in the government. And the wife was also working in a good job. He was asking for pocket money. தகப்பனார் சொன்னார் நீ நல்லா படிச்சிருக்கிறாய் நான் வேண்டுமான வேலை வாங்கி தரேன். The father told him, you are educated well. If you need, I can get you a good job. அந்த சம்பளம் நீ எனக்கு தர வேண்டாம். You don't have to give me what you earn. பாக்கெட் மணி உனக்கு தர முடியாது. But I cannot give you pocket money. இது உன்னே போல மற்ற பிள்ளைகளை நான் படிக்க வைக்க வேண்டும். Because I'll have to help with the education of the other children. அவன் ஒன்றுமே சொல்லவில்லை. He did not speak any word back. சரி என்று சொல்லி அவன் புறப்பட்டு போனான். He accepted what his father said. ராத்திரியில் தாயும் தகப்பனும் தூங்கிக் கொண்டிருக்கும் At night when his parents were asleep. எம்மே படித்த மூத்த பையன் பெரிய ஒரு பைப்பு துண்டை எடுத்து கொண்டு வந்தான். This boy who had done his MA, he had an iron rod in his hand. தகப்பனார் அயர்ந்த நித்ரையில் இருக்கும்போது. At a time when his parents were fast asleep. இவன் தலையில் ஒரு அடி அடித்தான். He smote him on the head. மண்டை உடைந்து விட்டது. And the head broke. ஐயோ என்று சத்தம் மட்டும் போட்டு விட்டான். And he just shouted, "Whoa!" உடனே தாயார் And the mother woke up. அவளுக்கு ஒரு அடி. And she was also knocked out. அந்த இடத்திலே அந்த தகப்பனார் இறந்து விட்டார். And the father died on the spot. MA படித்தவனுடைய ஞானத்தை பாருங்க. Just see the wisdom of a man who has done his MA. இதே போல ஒரு மனிதன் மோசமான நிலைமையில் ஜீவிக்கிறார் என்பதை நமக்கு யாவருக்கும் தெரியும். Likewise we know that man is also living in a terrible state. இனி படித்த மனுஷருடைய நிலைமையை பாருங்கள். See the state of the educated people. MBA படித்தவனும் MTech படித்தவனும் மரத்தில் தொங்குகிறார்கள். People who have done the MD and MTech, they hang on a tree. நீங்கள் நம்புவீர்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. I do not know whether you can believe or ஒரு முறை ஒரே மரத்தில் ஆறு பேர் தொங்கினார்கள். Once in one tree there were six people who were hanging together. சாதாரண ரெண்டு பேர் தான் தொங்குவார்கள். Commonly we can say just two people can hang. ஆனால் அந்தக்கே ஒரே ஒரு மரத்தில் மூன்று கிளைகளில் ஆறு பேர் தொங்குகிறார்கள். But on that occasion on three branches of that one tree six were hanging. எல்லோரும் படித்தவர்கள். All were well educated. அதில் ஒரு MD உண்டு. There was an MD there. இரண்டாவது MTech உண்டு. And one who had done MBBS MTech. ரெண்டு பேர் உண்டு. Two people who had done their MBBS. மீதியானவங்க எல்லாம் BTech. And the rest of the others were treated. லட்சம் ரூபா செலவு பண்ணி படிக்க வைத்தால். And they were given their education having spent lakhs of rupees. இந்த சாத்தான் செய்கிற வேலையை பாருங்கள். See the work of Satan. இதுதான் இன்றைக்கு படித்தவருடையும் படிக்காதவருடையும் நிலைமை பாப நிலைமை. This is the state of sin of both the educated and the uneducated today. இப்படிப்பட்ட மோசமான நிலைமையில் காணப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் செய்ய தேவன் வாஞ்சிக்கிறார். The Lord desires to do a great work of wonder in the life of a man who is in this state. அந்த மோசமான குளத்திலே தண்ணீரே திராட்சரசமாக்கின தேவன் இந்த மாலை வேளையிலும் உன்னேயும் திராட்சரசமாக்கும்படியாக இதோ நமது மத்தியே உலாவுகின்றார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி முதலில் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. Glory be to God. சிருஷ்டிகர்த்தர் சிருஷ்டியை பார்த்த வேளையில் தண்ணீராகிய சிருஷ்டியுடைய ரூபம் மாறிவிட்டது. When the creator God saw his creation, the appearance of this water which he created, it changed. இதே போல Likewise, நம்மே சிருஷ்டித்ததான நமது ஆண்டவர், the Lord God who created us, அவருடைய அநாதி நோக்க திட்டத்தின்படி நம்மே பார்க்கும் பொழுது, when he looks at us according to his eternal purpose, நம்முடைய ரூபமும் மாறிவிடுகிறது. Even our appearance, our likeness changes. தேவனுக்கு மகிமை. Glory to God. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவசாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். We read in the Bible, we are this new man who is created after God according to his righteousness and his true holiness. பாவம் இல்லாமல், வியாதி இல்லாமல், கடன் இல்லாமல், அடிமத்தனம் இல்லாமல் ஜீவிக்கிற ஜீவியமே அற்புதமான ஜீவியம். It is
this wonderful life where we live, which is where we are free from sins and sicknesses and the burden of debt. இப்போதே உன்னோட வாழ்க்கையில் நீ பலவிதமான பிரச்சனையில் காணக்கூடும். Today you may face various problems in your life. ஒருவேளை நீ கடன் தொல்லையில் முழுகி இருக்கலாம். Perhaps you have been immersed in the problem of debt. ஒருவேளை உன்னுடைய குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனையில் வேதனையில் நீ காணக்கூடும். Perhaps you may have various problems and difficulties in your family. எப்படியும் இருக்கட்டும். Whatever the status. ஆனா தேவர் உனக்குள்ள ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்று இந்த மாலை வேளையில் நீ நினைப்பாயாக. But may you remember that the Lord has a great purpose concerning you. தேவனுக்கு மகிமை. Glory to God. நாம் அற்புதமாக மாற்றப்பட வேண்டும். We should be wonderfully changed. இந்த அற்புதமாக நானும் நீங்களும் மாற்றப்பட வேண்டுமானால், if you and I have to be wonderfully changed, நாம் வாசிக்கப்பட்டதான வசனத்தின்படி, according to the verse that we read, இந்த அற்புதம் செய்யக்கூடியவர் சியோனில் வாசமாயிருக்கும் கர்த்தராலே. And the one who does this wonder is the Lord God who dwelleth in Zion. இதோ நானும் கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகளும். I and the children whom the Lord has given me. சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கும் கர்த்தராலே. Of the Lord God who dwelleth in Zion. அற்புதங்களாக அடையாளங்களாயிருக்கிறோம். For signs and wonders in Israel. யாராலே அற்புதங்களாக நாம் மாற்றப்படுகிறோம். And through whom are we changed into wonders? சியோனில் வாசமாயிருக்கும் கர்த்தராலே. Of the Lord God who dwells in Zion. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். You shall know the truth and the truth shall set you free. இந்த இடத்தில் அந்த அற்புதம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெற்ற பாவமில்லாத ஒரு ஜீவியம் செய்த அற்புதமாக மாற்றப்பட்ட அற்புதமான குடும்பத்தில் நீ போய் சேர வேண்டுமானால் அந்த சியோனே குறித்து சரியான ஒரு விளக்கம் உனக்கு தேவை. If you have to be wonderfully changed to become sinless in your state and be joined with that family which is sinless, you need to have a proper revelation about what Zion is. Yesu nallavar, Yesu arpadam seigravar, Yesu maratha devan. என்ற அறிவு உனக்கு இருந்தால் போதாது. It wouldn't just suffice you possessing knowledge that the Lord is good and he is wonder working and he is almighty. குடிகாரனும் சொல்லுகிறான் இயேசு நல்லவர் என்று. Even a drunkard says that Jesus is good. பாவமான ஜீவியத்தில் ஜீவிக்கிறவனும் சொல்லுகிறான் இயேசு மாறாதவன். Even a man who lives in a sin says that Jesus is unchanging. நீ இயேசு நல்லவர், இயேசு மாறாதவர், இயேசு பரிசுத்தர், இயேசு நித்தியமானவர் என்று எத்தனை முறை சொன்னாலும் இந்த அற்புதம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. Even if how many times you may see that Jesus is good, he is holy and he is unchanging and he is the same, this wonder will never happen in your life. உன்னுடைய ரூபம் மாற்றப்பட வேண்டும். Your appearance, your likeness should change. நேற்றுக்கு நாம் கேட்டோமே. We heard yesterday. தேவன் மனுஷனை அவருடைய சாயலிலும் ரூபத்திலும் சிருஷ்டித்தார் என்று. God created man after his own image and likeness. சாயல் என்பது அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. Image speaks of the love of God. ரூபம் என்பது தெய்வீக சுபாவத்தையும் திருத்துவத்தையும் வெளிப்படுத்துகிறது. And likeness speaks of the divine nature of God and God's trinity. நம் தண்ணீரின் ரூபம் மாற்றப்பட்டது போல, just like how the appearance and the likeness of water was changed, நம்முடைய ரூபமும் மாற்றப்பட வேண்டும். Even our likeness should be changed. தேவனுக்கு மகிமை. Glory to God. தேவன் ஆதாமை சிருஷ்டிக்கும் போதே அவருடைய ரூபத்தில் சுபாவத்தில் சிருஷ்டித்தார். When God created Adam, God created Adam after his likeness, after his own nature. ஆனால் ஆதாம் பாவம் செய்த வேளையில், but when Adam sinned, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, when we read in Genesis chapter 5 and verse 1, ஆதாம் அவருடைய சாயலில் காயினேயும் சேத்தினேயும் பெற்றதாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாடிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாடிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஆதாம் 130 வயதான போது, ஆதாமுக்கு 130 வயதான போது, தன் சாயலாக தேவ சாயலில் அல்ல, தன் சாயலாக தன் ரூபத்தின்படி ஒரு குமாரனை பெற்றார். தேவனுக்கு மகிமை. Glory to God. பாவம் மனுஷனுக்குள் வந்த போது, when sin entered man, மனுஷனுடைய சாயல் பாப சாயலாக ரூபமாக மாறிவிட்டது. The likeness of man became the likeness of sin. இதுதான் பாவம் செய்த பெரிய வினை.
This is the consequence of sinning. அதனாலதான் ரோமர் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் நீதிமான் ஒருவனும் இல்லை நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்று வாசிக்கிறோம். That's why we read in Romans chapter 3 and verse 10, there is no one righteous, there is no one who does good. ஆனால் நம்முடைய சாயல் தேவ சாயலாக மாற்றப்பட வேண்டும். But our likeness should be changed to be the likeness of God. தெய்வீக சுபாவம் உடையவராக நாம் மாற்றப்பட வேண்டும். We should become a people who have divine nature. தேவனுடைய அன்பிலே நிரம்பி நாம் ஜீவிக்க வேண்டும். We should live being full of the love of God. அதற்காக தேவன் யாவற்றையும் செய்து முடித்தார். For which the Lord has performed and accomplished all things. இந்த சியோனின் சத்தியத்தை நீ விளங்கினால் மட்டும்தான் இந்த சாயலை பெற்றுக்கொள்ள முடியும். It is only when you understand the truths of Zion that you can attain to this life. Today many people say that there is no experience called Zion. நீ சொன்னதினாலே சியோன் இல்லாமல் போய்விடுமா? Just because you say so, will Zion cease to exist? சியோனும் இல்ல ஒன்றும் இல்லை என்று நீ சொன்னால் சியோன் இல்லாமல் போய்விடுமா? Just because you say there is no Zion, does that mean there is no Zion? இந்த சியோனை குறித்த சியோனின் உபதேசத்தை குறித்து நீ நன்றாக விளங்காவிட்டால், if you do not gain proper understanding concerning this Zion, நீ அந்த பரலோக குடும்பத்தோடு சேர முடியாது. You cannot join the family of heaven. பரலோகத்தில் குடும்பம் யார்? Who are these in the family of heaven? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். The Father, the Son, and the Holy Spirit. பூமியிலே குடும்பம் யார்? Who are those in the family on earth? இந்த ரூபத்தை பெற்றவர்கள், சாயலை பெற்று ரூபத்தை பெற்றவர்கள். Those who have attained to the image and the likeness of God on earth. தேவனுக்கு மகிமை. Glory to God. இதே பூமியிலும் பாபம் இல்லாத ஒரு ஜீவியம் செய்ய முடியும். Even in this world itself we can live a sin free life. அந்த உபதேசத்தினால மட்டும்தான் அந்த ஜீவியத்தை நீ செய்ய முடியும். It is only by embracing the doctrines that you can lead such a life. அதனால தான் தேவன் நமக்கு உபதேசம் தந்திருக்கிறார். That is why God has given us doctrines. 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16 17 வசனங்களை வாசிக்கும் போது, When we read in 2 Timothy chapter 3 verses 16 and 17, தேவனுடைய மனிதன் தேறினவனாக நிற்கவும், so that the man of God may stand perfect. வேத வாக்கியங்கள் எல்லாம் உபதேசங்களாக தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். We read that the Lord has given his holy word as doctrines to us. தேவனுடைய மனிதன் தேறின மனுஷனாக மாற்றப்பட வேண்டும். So that a man of God may stand perfect in all things. பூரண மனுஷனாக மாற்றப்பட வேண்டும். He should be a perfect man. அவன் இயேசுவை போல மாற வேண்டும். He should be changed like Jesus. அதான் தேவனுடைய நோக்கம். That is the purpose of God. அதுக்குத்தான் தேவன் நமக்கு வேத வாக்கியங்கள் எல்லாம் உபதேச சங்களாக தந்திருக்கிறார். That is why the Lord has given us the words in the Holy Scripture as வேத வாக்கியத்தை நாலாக அங்க பிரித்து பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். Saint Paul, he divides the Holy Scripture into four things and speaks of it. தேவனுக்கு மகிமை. Glory to God. ஒன்றே உபதேசங்களாக. Firstly as doctrines. இரண்டாவது கடிந்து கொள்ளுதலுக்காக. Secondly reproof. மூன்றாவது நீதியை நடப்பிக்கும்படியாக. Thirdly to work thirdly instruction of righteousness. தேவனுக்கு மகிமை. Glory to God. மூன்றாம் அதிகாரம் 17 வசனம், அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் For doctrine, reproof, correction and instruction in righteousness. இந்த நாலு காரியம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும். These four things should happen in your life. அதனால தான் சியோனின் புதிய எருசலேமின் உபதேசம் தேவை. That is why the doctrines of New Jerusalem and Zion are very essential. தேவனுக்கு மகிமை. Glory to God. நித்திய ராஜ்யத்தில் சியோன் என்ற ஒரு இடம் உண்டு. In the eternal kingdom there is a place called Zion. வேதத்தில் பல சியோனை குறித்து நாம் வாசிக்கிறோம். We read in the Bible of various Zions. இந்த பூமியில் ஒரு சியோன் உண்டு. There is a Zion in this earth. ஆவிக்குரிய சியோன் உண்டு. There is a spiritual Zion. நித்தியத்திலும் ஒரு சியோன் உண்டு. And also a Zion in eternity. தேவனுக்கு மகிமை. Glory to God. பூமியில சியோனை குறித்து நாம் பேசுகிறதில்லை, பேசிட்டு நமக்கு பேச தேவையில்லை. We do not speak and describe about this Zion on earth because it's not essential. அதே 2 சாமுவேல் 5 அதிகாரம் 6 7 வசனங்களில் வாசிக்கிறோம். We read about that in 2 Samuel chapter 5 verses 6 and 7. அது எபியூசினுடைய கையில் காணப்பட்ட ஒரு நகரம். It was a city which was earlier with the Jebusites. தாவீதின் காலத்தில் அதை பிடித்தெடுத்தான். During the time of David he captured it. தாவீதின் பட்டணம் என்று பெயர் வைத்தான். And it was called the city of David. அதுதான் எழுத்தின்படியுள்ள சியோன். That is the literal Zion. அது இன்றைக்கும் பூமியில் உண்டு. That place exists on earth even today. தேவனுக்கு மகிமை.
Glory to God. Today there is a nation called Israel. Their capital city is Jerusalem. And Jerusalem has four hills, mountains. When we read in Psalm 125 and verse 2, பர்வதங்கள் எருசலேமே சுற்றிலும் இருக்குமா போல. As mountains are round about Jerusalem. இந்த பூமிக்குரிய எருசலேமில் நாலு குன்றுகள் நாலு பர்வதங்களை நாம் பார்க்கின்றோம். We read in this literal Jerusalem on earth four hills, four mountains. ஒரு குன்று தான் சியோன் குன்று. Of which one mountain is Mount Zion. இரண்டாவது தான் எக்ரா குன்று. And secondly is Mount Ekra. மூன்றாவது தான் மோரியா பர்வதம். And thirdly Mount Moriah. நாலாவது தான் பெஸ்தா. And fourthly Bethesda. தேவனுக்கு மகிமை. Glory to God. அப்போ பூமியில் ஒரு சியோன் உண்டு. Therefore there is a Zion on earth. பூமியில் ஒரு எருசலேம் உண்டு. There is a Jerusalem on earth. அது அழிவுக்குரியது. They are destructible. வானமும் பூமியும் நெருப்பினால் எரித்து சாம்பலாகும் போது, when the heavens and earth are burnt by fire and they become ashes, சியோன் எரிந்து சாம்பலாகும். Even this little Zion will be burnt by fire. நாம் சொல்லுகிற சியோன் சாம்பலாகா. But the Zion that we speak of will not be reduced to ashes. It's an eternal Zion. கொஞ்ச நேரம் நித்திய சியோனை நாம் பார்ப்போமா. For a while let us look at this eternal Zion. தேவனுக்கு மகிமை. Glory to God. இன்றைக்கு அநேகருக்கும் அந்த அறிவு இல்லை. Today many people lack that understanding. சியோனை குறித்து பாடும் பாடல்கள் பாடும் போதும் பிரசங்கம் பண்ணும் போதும் சொல்லுகிறார்கள், ஆமா அப்படி இருக்கிறது என்று யாருக்கு தெரியும் என்று. When we sing of Zion and preach of Zion, they would say yes emptily, but they would say, who exactly knows whether that place exists or not? தேவனுக்கு மகிமை. Glory to God. அதனால சியோன் தீட்டுப்படுவாளாக எங்கள் கண்களது பார்ப்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள். That is why many nations have risen up against you saying we want to see Zion defiled, and they have besieged Zion. எப்படியாவது சியோனின் உபதேசம் தீட்டுப்பட வேண்டும். Somehow the doctrines of Zion should be defiled. சியோனின் உபதேசம் இல்லாதாக வேண்டும். The doctrines of Zion should be annulled. மேன்மையான தேவ நோக்கம் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்பது விழுந்து போன லூசிபரின் எண்ணம். The thought of the fallen Lucifer is to see the end of the eternal purpose of God about Zion. தேவனுக்கு மகிமை. Glory to God. அதனால தான் அற்புதங்களில் பெரிய அற்புதமாகிய அற்புதத்தை தேவனுன் வாழ்க்கையில் செய்ய போகிறார். That is why God is going to do the greatest of all wonders in your life. பரலோகத்தில் அழிவில்லாத்தொரு சியோன் உண்டு. In heaven there is an incorruptible Zion. பரலோகம் என்று சொன்னால் அந்த சியோன் எங்கே இருக்கிறது? If we talk of this Zion in heaven, where exactly is it? எபேசியர் 4 அதிகாரம் 10 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, when we read in Ephesians chapter 4 and verse 10, வானாதி வானங்களுக்கும் மேலாக அந்த சியோனை நாம் பார்க்கின்றோம். We can see that the Zion is present far above all heavens. எபேசியர் 4 அதிகாரம் 8-10 வரை 10 வசனம் படித்தால் போதும். ஆதலால் இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக, எல்லா வானங்களுக்கும் மேலாக அவர் உயர்த்தப்பட்டார். He was lifted up far above all heavens. இயேசு கிறிஸ்து மரித்து அவர் உயிரோடு எழும்பினார். Jesus Christ, after he died, rose to life again. Where did he go? எல்லா வானங்களுக்கும் மேலாக எடுத்துக்கொள்ளப்பட்டார். He was caught up far above all heavens. எடுத்துக்கொள்ளப்பட்டு எங்க போய் விட்டார்? Being so caught up, where did he go? எசேயா 28 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கும் போது, when we read in Isaiah chapter 28 and verse 16, அவர் சியோனில் மூலக்கல்லாக காணப்பட்டார். He was laid up in Zion as the chief cornerstone. பரலோகத்திலே சியோனில் எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு ஜீவனுள்ள அழிவில்லாத மாற்றமில்லாத மூலக்கல்லாக மாற்றப்பட்டார். The Lord Jesus Christ, after ascending into heaven, in that heavenly Zion was made that incorruptible, unchanging and immovable foundation stone. பரலோகத்தில் ஒரு சியோன் இராவிட்டால் இயேசு கிறிஸ்து உயர்த்தெழுந்த இயேசு சியோனில் மூலக்கல்லாக மாற்றப்பட்டார் என்று எப்படி எழுத முடியும்? If there was not this heavenly Zion, how can we say that Jesus Christ, who rose up from the dead, became a cornerstone in that heavenly Zion? தேவனுக்கு மகிமை. Glory to God. சென்னையில் வேதபாடம் நடக்குகிறது. We have this Bible study here in Chennai. இட சென்னை இராவிட்டால் வேதபாடம் எங்க நடக்கும்? If there is no Chennai, where can we conduct the Bible study?
சென்னையில் வேத பாடம் என்று சொன்னால் சென்னை என்ற ஒரு இடம் உண்டு. When we say there is a Bible study in Chennai, it means there is a place. அப்படி இருந்தால் சியோனில் மூலக்கல்லாக இயேசு மாற்றப்பட்டார் என்று சொல்லும் போது நித்திய ராஜ்யத்தில் மானாதி வானங்களுக்கும் மேலாக அந்த இடத்தை நாம் பார்க்கின்றோம். Therefore when we say that Jesus Christ was laid up as a cornerstone in that heavenly Zion, we can see that the Zion exists in a place that is far above all heavens. மேலும் 48ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, Moreover when we read in Psalm 48 and verse 2, அதுவே மகாராஜாவின் நகரம் என்று வாசிக்கிறோம். We also read that it is the city of the great king. மகாராஜாவின் நகரம், the city of the great king. அது தாவீதின் நகரம் அல்ல, not the city of David. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த மகாராஜாவாகிய பிதாவாம் தேவனுடைய நகரம். It is the city of the great king, the father God, the creator of heaven and earth. அது மட்டுமல்ல 132ஆம் சங்கீதம் 13-14 வசனங்களை வாசிக்கும் பொழுது, not only that, when we read in Psalm 132 verses 13 and 14, 132ஆம் சங்கீதம் 13-14 வசனங்களில், Psalm 132 verses 13 and 14, சியோன் அவருடைய வாசஸ்தலம், Zion is his habitation. வாசிங்க, கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு, கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும் வாசஸ்தலமாக விரும்பினார். God had chosen Zion, desiring it for his habitation. எத்தனை நாள் அவர் அங்கே தங்குவார்? For how long will he be there? இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். This shall be my rest and my dwelling place forever. தேவனுக்கு மகிமை. Glory to God. இது என்னுடைய இடம். This is my place. என்றென்றைக்கும் தங்கும் இடம். This will be my rest forever. 1,000 வருடம் அல்ல. Not just for a year or two or for 1,000 years. நித்தி நித்தியமாக யுகா யுகங்களாக நான் தங்கும் இடம். This is my habitation forever and forever, from everlasting to everlasting. இடத்துக்கு அழிவில்ல. This place is indestructible. இந்த இடத்துக்கு ஒரு முடிவில்ல. This place is endless. தேவனுக்கு மகிமை. Glory to God. அது பூமிக்குரிய சியோன் அல்ல. It is not this earthly Zion. அது தேவனுடைய வாசஸ்தலம். It is rather the habitation of God. என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். This shall be my habitation forever. இதை நான் ரொம்ப விரும்பிட்டேன். And I have greatly desired it. இந்த கப்பை நான் ரொம்ப விரும்பினேன் சொன்னா, when I say I greatly like this cup, இந்த வாட்சை நான் அந்த அளவுக்கு விரும்பவில்லை என்று அர்த்தம். It means that I have not so much liked this watch. தேவனுக்கு மகிமை. Glory to God. அதனால தான் யோவான் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, that's why when we read in John's Gospel chapter 14 and verse 2, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. In my father's house are many mansions. ஆனால் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்த, but I will go to prepare a place for you. And he has not prepared it. அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. There are many mansions there. உங்களுக்காக ஒரு இடத்தை, ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். But I go to prepare a place, a mansion for you. அந்த இடம் உண்டு. That place is there. அந்த இடத்தில் நீயும் நானும் தங்கும்படியான ஒரு பட்டணத்தை உருவாக்க போகிறேன். In that place for you and me to dwell together, I'm going to prepare a mansion, a city. After I prepare that place, I will return. That I may gather you up unto myself. It's not the place that is forgiven for the Old Testament saints. When we read in Matthew's Gospel chapter 25 and verse 34, உலக தோற்றத்துக்கு முன்னமே தேவன் ஆயத்தம் பண்ணினார். The Lord had prepared the place even before the foundation of the world. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. In my father's house are many mansions. ஆயத்தம் பண்ணி விட்டேன். I prepared it already. பழையாற்பாட்டு பரிசுத்தவான்களுக்குள்ள இடத்தை எல்லாம் ஆயத்தம் பண்ணி விட்டேன். I have already prepared the mansions, the places for the Old Testament saints. ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். But I'm going to prepare a place for you. அதுதான் சியோனும் புதிய எருசலேம். That is Zion and New Jerusalem. அதுதான் மென்மையான இடம். Those are the excellent places. தேவனுக்கு மகிமை. Glory to God. இவ்விதமாக நித்திய சியோனை குறித்து அநேக வசனங்கள் நாம் பார்க்கின்றோம். In this way we can read of many verses relating to the eternal Zion. இப்பொழுது வாசிக்கப்பட்ட வசனத்தில், In this verse that we read, சியோனில் வாசமாயிருக்கும் கர்த்தராலே, of the Lord God who dwelleth in Zion. அப்ப சியோனில் வாசமாயிருக்கும் கர்த்தராலே, of the Lord God who dwelleth in Zion. இந்த அற்புதங்களும் அடையாளங்களுமாக We are made signs and wonders through him. அற்புதம் என்று சொன்னால்,
when we talk of wonders, நம்முடைய சுபாவம் மறுபடுவது, our character experiencing a change, நம்முடைய சுபாவம் தேவ சுபாவமாக மாற்றப்படுவது, our character becoming the character of the Lord itself, தேவனுக்கு மகிமை, glory to God. அதனாலதான் எபேசியர் 4 அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்கும் பொழுது, that's why when we read in Ephesians chapter 4 and verse 24, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே, you have put on the new man which after God is created in righteousness and in true holiness. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய ஜீவியத்தில், in the life of a spirit anointed child of God, அந்த அபிஷேகத்தினாலும், through the anointing, உபதேசத்தினாலும், and through the doctrine, தேவனுடைய கிருபையினாலும், and through the grace of God, இந்த அற்புதத்தை தேவன் செய்கிறார். The Lord does this work of wonder. மூன்று காரியங்கள் தேவை. Three things are essential. ஒன்று அபிஷேகம் தேவை. One, the anointing is essential. இரண்டாவது உபதேசம் தேவை. Secondly, the doctrine is essential. மூன்றாவது தேவ கிருபை தேவை. Thirdly, the grace of God. அதனாலதான் ரெண்டு பேதுரு மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, that's why when we read in 2 Peter chapter 3 and verse 18, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். Grow up in the grace of God and the knowledge of the Lord Jesus Christ. கிருபையில் நாம் வளர வேண்டும். We should grow up in grace. தேவனுக்கு மகிமை. Glory to God. அப்படி நம்முடைய சுபாவத்தை மறுபடுத்தலாம். In this way we can transform our character. எல்லா பழைய சுபாவங்கள் மாற்றப்படும். Our old nature this way would all cease to exist. உன்னை அடிமைப்படுத்துகிற எல்லா சுபாவங்களுக்கும் மாற்றம் உண்டு. There is an end brought to all your old nature that keeps you in slavery. பச்சை தண்ணீர் தண்ணீர் திராட்சரசமாகிறது உண்மையானால், if it is true that this plain water was changed into wine in the wedding at Cana, என்னுடைய ஜீவியத்தையும் தேவன் மாற்றுவார் என்று விசுவாசமுடையவர்கள் கரங்களை உயர்த்தி பலமாக அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. காரணம் பிசாசானவன் சொல்லுவான், but the devil will say, நீ காலா காலங்களாக இது கேட்டுக்கொண்டிருக்கிறாய், through the ages of time you are listening to this, இன்னும் உன் ஜீவியத்தில் ஒரு மாறுதல் இருக்கா? Is there a change that you see in your life? இன்றைக்கு நீ கோபப்படுகிறாயே, even now you are angry, நாளைக்கும் கோபப்பட போகிறாய், even tomorrow you are going to be angry, உனக்கு மாற்றம் இல்லை, no change for you, ஏன் மாற்றம் இல்லை, why no change, இந்த சத்தியம் உனக்கு தெரியாது, you do not know this truth, நின்ற கோபம் எரிச்சில் கசப்பு மாற்றப்பட வேண்டுமானால், for your anger, your irritation and your bitterness to change, என்ன சம்பவிக்க வேண்டும், what should happen, எபேசியர் மூன்றாம் அதிகாரம் 23 வசனத்தை வாசிக்கும் பொழுது, when we read in Ephesians chapter 3 and verse 23, அவருடைய உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி, and having a new spirit in you, உன்னுடைய மனதுக்குள்ள புதிய ஒரு அபிஷேகம் வர வேண்டும். There should be a new anointing in your mind. தேவனுக்கு மகிமை. Glory to God. உன்னுடைய சரீரத்தில் மட்டுமல்ல, not just in your mouth, in your body, not by clapping hands, வாயில் அந்நிய பாஷை பேசுவது மட்டுமல்ல, not by speaking in tongues with your mouth, உன்னுடைய மனதில் அபிஷேகம் இறங்க வேண்டும். You should be renewed in the spirit of your mind through the anointing. தேவனுக்கு மகிமை. Glory to God. அதுதான் எபேசியர் 3 அதிகாரம் 23 வசனத்தை வாசிக்கும் போது, that is what we read from Ephesians chapter 3 and verse 23. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவசாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதரை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே, and be renewed in the spirit of your mind and put on the new man which after God is created in righteousness and in true holiness. உன்னுடைய மனதில், உன்னுடைய சிந்தனையில், உன்னுடைய சித்தத்தில், உன்னுடைய மனதிலே அம்சங்களில் அபிஷேகம் இறங்கணும். Therefore this anointing should penetrate and percolate through your mind and into your thought realm. தேவனுக்கு மகிமை. Glory to God. இதற்கு தான் லேவியராகமம் 9 அதிகாரம் 24 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, that's why when we read in Leviticus chapter 9 and verse 24, லேவியராகமம் 9:24, அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து, அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து, அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேலிருந்து, பலிபீடத்தின் மேலிருந்து சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது. இங்க ஆசரிப்பு கூடாரத்தில் பலிபீடத்தில் அங்கே ஒரு பெலிமிருகத்தையும் கொழுப்பையும் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பெலிமிருகத்தையும் கொழுப்பையும் நாம் பார்க்கின்றோம். We see in the
in the tabernacle here on the altar of sacrifice a burnt offering and fat which is placed. Aaronum Moseyum seiya vendiya karyangal ellam seidhu mudicha. And Moses and Aaron, they had accomplished their duties. And the belividamanad aayithamana nilamayil kaanapadugirathu. This altar was ready and was well prepared. Devanukku magime. Glory to God. Ippoda Moseyum Aaronum jebitha velayil. Now when Moses and Aaron offered prayer, kartharudaiya sannidhiyil irundhu, from the presence of God, akkiniyanadu purappettu vandha fire proceeded. அந்த மாம்சத்தையும் கொழுப்பையும் எரித்து சாம்பலாக்கி விட்டது. It consumed the burnt offering and the fat and reduced it to ashes. இதே போல likewise நீ ஆயத்தமாக்கப்பட்ட பலிபீடமாக காணப்பட்டால், if you are a prepared and readied altar, தேவனுக்கு மகிமை. Glory to God. ஆண்டவரே எனக்கு ஒரு அபிஷேகம் தேவை. Lord, I need an anointing. என்னுடைய ஜீவியத்தில் மாம்சீக சுபாவங்கள் தல தூக்கி என்னை அடிமைப்படுத்துகிறது. Lord, fleshy natures, they rear up their ugly head in my life and they are bringing me into captivity. நான் எத்தனையோ எத்தனையோ தீர்மானங்கள் செய்தாலும் என்னால் அந்த தீர்மானத்தை ஒரு நாளும் கூட பாதுகாக்க முடிகிறது. Even if I take many resolutions, I am not able to preserve my resolutions. தேவனுக்கு மகிமை. Glory to God. இப்படி உன்னுடைய வாழ்க்கையை நீ உன்னை தாழ்த்தி, when you so humble yourself in your life, உன் பலிபீடத்தை சரிப்படுத்தி, when you reform your altar, ஆயத்தமான நிலைமையில், in a prepared state, நீ தேவனுக்காக காத்திருந்தால், when you wait for the Lord, 39 சங்கீதம் 3 வசனத்தில் வாசிக்கிறது போல, even as we read in Psalm 39 and verse 3. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. My heart was fervent within me. சங்கீதக்காரன் காத்திருந்தார். The psalmist was waiting. 2 வசனம். நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன், நனமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். இதோ அவன் தேவனுக்காக காத்து கொண்டிருக்கிறான். Well, he was waiting on the Lord. ஆண்டவரே நான் ஒரு பலவீனன். Lord, I'm a weakling. என்னால ஒன்றுமே செய்ய முடிகிறதில்லை. I cannot do anything of my own. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. Not by might nor by power. தேவனுடைய ஆவியினால் ஆகும். But by the Spirit of God will it be possible. உன்னால் ஏதாவது ஆகும் என்று நினைத்தால் உன்னால் ஒன்றுமே ஆகாது. If you think that you can do certain things of your own, it will not be possible with you. உன்னால் ஆகும் என்று நீ சொன்னால் மாம்சமானது உனக்குள்ள கிரியை செய்கிறது. If you say it is possible with you, it means the flesh is working from within you. மாம்சம் என்பது பழைய மனிதன். This flesh is the old man. பழைய மனுஷனுடைய சுபாவங்கள். The nature of the old man. பரிசுத்தப்படாத சுபாவங்கள். Unsanctified nature. அந்த மாம்சத்தை நீ அழிக்கும்படியாக, to destroy that old flesh, உன்னுடைய ஜீவியத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தால் போதும். It would suffice if you just humble and surrender your life. தேவ சன்னதியில் இருந்து அக்கினியானது புறப்பட்டது போல, and even as fire proceeded out from the presence of God, தேவனுடைய ஒரு வல்லமையின் அபிஷேகத்தினால் ஆண்டவர் உன்னை நிரப்புவார். The Lord will also likewise fill you with the power of his anointing. அந்த அபிஷேகத்தினால், through that anointing, இதுவே வல்லமையின் அபிஷேகம். This is the anointing of his power. இதுவே நிறைவான அபிஷேகம். This is the anointing of his fullness. இதுவே அக்கினியின் அபிஷேகம். This is the fiery anointing. இந்த அபிஷேகத்துக்கு பாடல்கள் தேவையில்லை. There is no need to sing to receive this anointing. இதுக்கு உன்னே நீ சுத்திகரித்தால் போதும். For that, it would suffice if you just sanctify yourself. I was silent. என்னுடைய ஜீவியத்தை சுத்திகரித்தேன். I was sanctifying my own life. என்னுடைய இருதயத்தில் அனல் மூண்டது. And my heart began to burn from within me. அபிஷேகமானது எனக்குள் வந்துவிட்டது. The anointing had entered into me. அப்போது நான் பேசினேன். And then I opened my mouth to speak. அருமையான தேவ ஜனமே, beloved people of God, இதுதான் சியோனின் உபதேசம். This is the doctrine of Zion. இதுதான் புதிய எருசலேமின் உபதேசம். This is the doctrine of New Jerusalem. உலகத்திலே ஆசீர்வாதங்கள் பெற்றுக் கொள்வதல்ல. It is not about just receiving blessings on earth. உலகத்திலே நான் ஒரு பணக்காரனாக மாற வேண்டும். I should become a rich man in the world. நான் ஒரு வீடு வாங்க வேண்டும். I should purchase a house. நான் பெரிய மனுஷனாக மாற்றப்பட வேண்டும். I should become a popular man. என் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும். I should give good education for my children. என் பிள்ளைகளை நல்ல முறையில் கல்யாணம் பண்ணி அனுப்ப வேண்டும். I should marry off my children very well. இதெல்லாம் மாம்சீய எண்ணங்கள். All these are fleshy thoughts. முதலாவது தேவராஜ் தேயும் நீதியையும் தேடுங்கள். But seek first the kingdom of God and his righteousness. அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். And all these things shall be added unto you. உலக ஆசீர்வாதம் என்று சொல்வது உண்மையான ஆசீர்வாதம் அல்ல. When you talk of blessings, those true blessings are not material blessings. தேவ ஜனங்கள் பணத்துக்காக, உலகத்திலே வசதிக்காக, உலகத்திலே படிப்புக்காக, உலகத்திலே மேன்மைக்காக அவர்கள் ஓடுகிறார்கள். Today
people to gain material wealth and popularity in the world. They pursue after the world. தேவனுக்கு மகிமை. Glory to God. உனக்கு ஒரு வீடு தேவை. You need a house. உனக்கு பணம் தேவை. You need money. உனக்கு எல்லாம் தேவை. Yes, you need many things. ஆண்டவர் என்ன சொன்னார்? But what did God say? முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய நீதியையும் தேடுங்கள். Seek first my kingdom and my righteousness. அப்போது நான் இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். Then all these things will be added unto you. உனக்கு ஒரு வீடு நான் தருவேன். I will give you a house. உனக்கு பணத்தை நான் தருவேன். Yes, I will give you money. உன் பிள்ளைகளுக்கு படிப்பு நான் தருவேன். I will give education for your children. உலகத்தில் எல்லாம் நன்மையினாலும் உன்னை முடிசூட்டுவேன். I will crown you with all the goodness of this world. உலகத்தில மக்களை போல நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. There is no need for us to worry about things as the heathen do. நீங்கள் கவலைப்பட வேண்டியது ஆவிக்குரிய ஜீவியத்துக்காக. What you should be worried about is only for your spiritual life. அற்புதங்களில் பெரிய அற்புதமாக நான் மாற்றப்பட வேண்டுமே. I should be transformed into this greatest of all wonders. சுபாவம் மறுபடப்பட வேண்டுமே. My nature should undergo a change. இன்றைக்கு நான் கசப்பிலும் வைராக்கியத்திலும் கோபத்திலும் எரிச்சலிலும் பொறாமையிலும் காணப்படுகிறேனே. Today I am living harboring bitterness, envy and hatred and anger in my heart. இந்த சுபாவமாகிய தண்ணீர் திராட்சரசமாக மாற்றப்பட வேண்டுமே. But this character of mine which is water should be changed into wine. நாம் சீக சுபாவங்கள் ஆவியின் சுபாவமாக மாற்றப்பட வேண்டும். Carnal nature should be transformed into spiritual nature. மாம்சமானது ஆவிக்கு விரோதமாக ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. The flesh it lusteth against the spirit and the spirit against the flesh. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், but that which I wish to tell you is, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாமல் இருப்பீர்கள். Walk ye after the spirit and ye shall not fulfill the lusts of the flesh. நீ மாம்ச இச்சையை நிறைவேற்றாமல் ஜீவிக்கிற ஒரு ஜீவியம் உண்டு. There is this life which you can live not fulfilling the lusts of the flesh. இதே உலகத்தில், in the same world, in the same fleshy body, you can live an overcoming life. God will not speak of things which are not possible. Even in the same city of Chennai, you can live a holy life. It would be sufficient if you just understand these deep truths. Glory to God. That's why it is written of the Lord God who dwelleth in Zion. The Lord will send his anointing out of Zion and he shall fill you. Just like how the fire burnt this flesh and the fat which resembles weakness, the Lord will also put away and remove all the impurities from your life. Glory to God. In this very same world, we should be transformed into a family that joins with the family of heaven. What is the meaning of we saying family? பிரிக்க முடியாத ஐக்கியமே குடும்பம். It is this fellowship, this union which is immovable and inseparable. இந்த மைக்கு ஸ்டாண்ட வேண்டுமானால் அழித்து போடலாம். You can dismantle this mic stand maybe. எல்லா ஸ்க்ரூ டைப். These are all have fixed together with screws. தேவனுக்கு மகிமை. Glory to God. குடும்பம் குடும்பம் என்று சொன்னால் அதை பிரிக்க முடியாது. But we talk of a family, it is inseparable. அசைக்க முடியாது. Cannot be moved. அதனை ஒடுக்க முடியாது. எந்த வல்லமையினாலும் அசைக்க முடியாது. No power can shake it. தேவனுக்கு மகிமை. Glory to God. உன் தீர்மானத்தில் நீ உறுதியாய் நிற்கலாம். You can stand firm in your decision. தேவனுக்கு மகிமை. Glory to God. அந்த தீர்மானத்தில் உறுதியாய் நிற்கிறவர்கள் அசைக்கப்படாத சியோன் பர்வதம் போல என்று நாம் வாசிக்கிறோம். That's why we read those who are strong in their decisions, they shall be as Mount Zion which cannot be moved but shall abide forever. ஆழமான சத்தியங்களுக்கு நாம் இடம் கொடுப்போமாக. In this way let us make place for deep doctrines and truths. தேவனுக்கு மகிமை. Glory to God. இதோ நானும் என்று ஒருவரை நாம் பார்க்கின்றோம். Here we read, we. ஆர் அந்த நான் என்று சொல்லுகிறவர்? And who is this person who says, I? அவர்தான் இயேசு கிறிஸ்து. So it is the Lord Jesus Christ. அவருடைய ஜீவியத்தில் சில அனுபவங்களை நாம் பார்க்கின்றோம். We can read of certain experiences of his life. எபிரேயர் 2 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கும் பொழுது, When we read in Hebrews chapter 2 and verse 10, ஏனென்றால்
தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதி அவருடைய ரட்சிப்பின் அதிபதியானவர் உபத்திரவங்களினால் பூர்ணப்பட்டார். உபதிரவங்களினால் பூர்ணப்படுவது அவருக்கு ஏற்றதாக காணப்பட்டது. And it behooved him to bring many sons unto glory to perfect the captain of their salvation through suffering. அற்புதங்களாக நாம் மாற்றப்பட வேண்டுமானால் even here when we have to be made a wonder இயேசு போன அதே பாதையில் நாம் போக வேண்டும். We should go in the same way in which Jesus went. தேவனுக்கு மகிமை. Glory to God. அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் to bring many sons unto glory. தேவனுக்கு மகிமை. Glory to God. மகிமைக்கு பல அர்த்தங்கள் உண்டு. Glory has many meanings. வெளிச்சம் என்ற அர்த்தம் உண்டு. It means light. கர்த்தருடைய வருகைக்கு மகிமை என்ற அர்த்தம் உண்டு. The coming of the Lord also is called glory. கர்த்தருடைய ஸ்டாண்டர்ட் நிலவரத்துக்கு மகிமை என்ற அர்த்தம் உண்டு. The standard of God is also called glory. கர்த்தருடைய மனதுக்கும் மகிமை என்ற அர்த்தம் உண்டு. Even the mind of God is called glory. கர்த்தருடைய மனது. The mind of God. 16ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது When we read in Psalm 16 and verse 9 ஆகையால் என் இருதயம் பூரித்தது என் மகிமை களிகூர்ந்தது மகிமை களிகூர்ந்தது என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கி இருக்கும் மகிமை களிகூர்ந்தது My glory rejoices மற்ற மொழிகளில் வாசிக்கும் போது When we read in other languages மனதே என்று வாசிக்கலாம் We read the mind தேவனுக்கு மகிமை Glory to God அப்போ அந்த இடத்தில் மனதுக்கு மகிமை என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. Here that word mind in other languages is translated into the word glory in English. தேவனுடைய மனது. The mind of God. தேவனுடைய மனது என்ன? What is the mind of God? இயேசுவே போல தேவனே போல ஒரு group பரிசுத்தவான்கள் உருவாக்கப்பட வேண்டும். A group of saints should be prepared like Jesus and like God. அத என் சபையே நான் கட்டுவேன். That's why the Lord says, I will build up my church. And the gates of hell shall not prevail against it. I will certainly fashion a group of saints who are like me. அநேகம் போராட்டங்கள் பிரதிகூலங்கள் சுவிசேஷ விரோதிகளால் அந்தகார வல்லமையினால் பாதாள வாசல்களினால் இந்த நோக்கத்துக்கு விரோதமாக கிரிய செய்யக்கூடும். Perhaps many trials, unfavorable situations and many people may work against this gospel and against the building up of this church. என் சபையே நான் கட்டுவேன். Nonetheless, I will build up my church. என் நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன். I will certainly accomplish my plan. எத்தனை பேர் அந்த நோக்கத்தோடு இசைய போகிறீர்கள்? How many of you are going to be made one with the purpose of God? இசைய போறவங்க அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. அப்ப நீங்கள் போராட்டத்தை கண்டு சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. If so, there is no need for you to faint in the face of trials. போராட்டங்கள் நமது வாழ்க்கைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தின் மகிமைக்காக தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். Trials and afflictions are spiritual blessings that God gives for our spiritual edification. நம்மை அழிக்கிறதுக்கல்ல. It is not to destroy us. அநேகம் பிள்ளைகளே That many sons, அந்த பிள்ளைகள் என்பது when we talk of the sons, the children, ரட்சிக்கப்பட்டவர் மட்டுமல்ல it's not just the saved. அது தேவ புத்திரர்கள் they are the sons of God. தேவ புத்திரர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. There is a difference between sons and children. யோவான் முதலாம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது when we read in John's Gospel 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள யாவரும் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். He gave them power that they be called the children of God. தேவனுக்கு மகிமை. Glory to God. அது நான் கொஞ்ச நேரத்துக்குள்ள அது நான் சொல்லுகிறேன். And I'm going to speak about that shortly. நாம் பிள்ளைகளாகும்படி செல்ல நாம் புத்திரர்களாக மாற்றப்பட வேண்டும். We should not become children, rather we should become sons. நாம் புத்திரர்களாக மாற்றப்பட வேண்டும். We should be made sons. இயேசு கிறிஸ்து புத்திரர்களுக்காக மகிமையில் வெளிப்பட போகிறார். The Lord Jesus Christ is going to appear in glory for the sons. ரோமர் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது When we read in Romans chapter 8 and verse 23. இதோ இயேசு மகிமையில் புத்திரர்களுக்காக வெளிப்பட போகிறார் என்று வாசிக்கிறோம். Here we read that the Lord Jesus Christ is going to appear in his glory for the sons aduvum ennamal
ஆவியின் முதற்பலன்கள் ஆவியின் முதற்பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறது. சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரத்தை பெறும்படிக்கு காத்திருக்கிறோம். We are all groaning and awaiting our adoption to with the redemption of our body. அப்ப அநேகம் பிள்ளைகள் என்று சொல்வது Therefore when we talk of many children or sons ரட்சிக்கப்பட்டவர் மட்டுமல்ல Not just the unsaved அந்த ரட்சிப்பல்ல முக்கியம். That salvation is not important. புத்திரர்கள் முக்கியம். Sons are important. தேவனுக்கு மகிமை. Glory to God. பிள்ளைகள் புத்திரர்களாக மாற்றப்பட வேண்டும். Children should be made sons. அதனாலதான் கலாத்தியர் 3:25 That's why we read in Galatians chapter 3 and verse 25. ஞான ஸ்நானத்தில் நாம் தேவ புத்திரர்கள் என்று வாசிக்கிறோம். At water baptism we become the sons of God we read. விசுவாசத்தில் நாம் தேவ புத்திரர்கள். We become the sons of God by faith. அதனாலதான் ஞான ஸ்நானம் பெற்று ஞான ஸ்நானம் எடுங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். That is why we encourage you to take water baptism. நீ ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது. It wouldn't suffice you just being saved. நீ தேவ புத்திரனாக மாற்றப்பட வேண்டும். You should become a son of God. ஞான ஸ்நானத்தில் தேவ புத்திரனாக மாறலாம். At baptism you can become a son of God. 25 நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்கள். தேவனுடைய புத்திரர்களாயிருக்கிறீர்கள். அது எப்படி எனில் ஞான ஸ்நானம் எடுத்தவர்கள் அத்தனை பேர்கள் அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. It is written for as many of you as have been baptized into Christ have put on Christ. அடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் தேவ புத்திரனாக மாற்றப்படலாம். Next through the anointing of the Holy Spirit you can become a son of God. ரோமர் 8:15 Romans chapter 8 and verse 15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று பணிகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அபிஷேகம் பெறாதவர்கள் காத்திருந்து அந்நிய பாஷா அடையாளத்துடன் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். Those who have not received the anointing, wait for the anointing and receive it with the evidence of speaking in tongues. அப்போ தேவ புத்திரனாக நீ மாறலாம். And then can you become a son of God? மூன்றாவது Thirdly, அபிஷேகம் பெற்றவர்கள் ரோமர் 8:14 The anointed people according to what's written in Romans chapter 8 and verse 14. ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். You should be led by the Spirit of God. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவ புத்திரர்கள். For as many of them as are led by the Spirit of God, they are the sons of God. உன்னுடைய சுயத்தின்படி நீ நடக்கலாகாது. You cannot walk after your own wish. தேவனுக்கு மகிமை. Glory to God. அதாவது உன் விருப்பம் போல நீ ஊழியவும் செய்யக்கூடாது. That's why we say you cannot even serve God after your own wish. ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். Rather you should be led by the Spirit of God. அப்பொழுதுதான் தேவ புத்திரனாக நீ மாற முடியும். Only then can you become a son of God. அப்படிப்பட்டவனுடைய ஜீவியத்தில் In the lives of such நடத்திப்புகார் செலவிதமான தண்டனைகளை தருவார்கள். The leaders will give certain punishments. பெட்டாத காரியங்கள் செய்யும் போது when you do certain things it's inappropriate. சில மாம்சியமான சில சுபாவங்கள் வெளிப்படும் போது when certain proud and fleshy natures emerge தேவனே நடத்திப்புகார் உன்னை சிட்சிப்பார். The leaders of God they will chastise you. Even those who endure chastisement are the sons of God. எபிரேயர் 12:10 வாசிக்கிறோம். We read in Hebrews chapter 12 and verse 10. அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். சிட்சையை சகிக்கிறவர்கள் தேவ புத்திரர்கள் 9:7 நாம் வாசிக்க வேண்டும். We should read from verse 7. அப்ப சிட்சையை நாம் சகிக்க வேண்டும். Therefore we should endure chastisement. அது மட்டுமல்ல not only that வேறுபாடு ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். We should preserve a life of separation. 2 கொரிந்தியர் 6:17 வாசிக்கும் போது When we read in 2 Corinthians chapter 6 and verse 17 ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று அசுத்தமானதை தொடாதிருங்கள் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாக இருப்பீர்கள். வேறுபாடு ஜீவியம் கற்றுக்கொள்ள வேண்டும். You should keep yourself separate and preserve a life of separation. உலகத்திலே நாம் வேறுபட்டு ஜீவிக்கிறது மட்டுமல்ல It is not keeping ourselves separate from the world. சபையிலும் வேறுபாடு ஜீவியம் தேவை. We also need to practice separation in the church. எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்டதான முறைமையின்படி நடவாமல் போனால்
அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 16 வசனத்தில் வாசிக்கிறோம். 3:6 மேலும் சகோதரரே, 2 தெசலோனிக்கேயர் 3:6 மேலும் சகோதரரே எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்டதான முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று. அத முறைமையின்படி பரிசுத்தவான்களோட நடத்திப்புக்கு இசைந்து போகாவிட்டால் அவனே விட்டு நீ விலக வேண்டும். If there is one who does not give himself to the leading of the saints of God and walks disorderly, you should remove yourself from him. மேன்மையான ஒரு ஒரு காரியம், that is something which is very important and excellent in our church. நடத்திப்புக்கும் காரியம் இதின் நடத்திப்பு. And what which is very important for us is leading. தேவனுக்கு மகிமை. Glory to God. வேறுபட்டு நாம் ஜீவிக்க வேண்டும். We should live a life of separation. சபாவ பகுதியிலும் ஒருவன் அசுத்தனாக காணப்பட்டால், even nature wise if one is unclean, you will have to keep yourself separate even from him. 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் 11 வசனத்தில் வாசிக்கிறோம். When we read in 1 Corinthians chapter 5 and verse 11. அது மட்டுமல்ல. Not only that. உபதேசத்திலும் வேறுபட்டு ஜீவிக்க வேண்டும். We should also separate ourselves from those who are untoward in doctrine. அவர்களும் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞான ஸ்நானம் எடுத்திருக்கலாம். They could have also been baptized in the name of the Father, Son and the Holy Spirit. அபிஷேகம் பெற்றிருக்கலாம். They could have also been anointed. வரங்களும் கிரியை செய்யக்கூடும். Even gifts could operate. ஆனால் சில உபதேசத்தில் ஐக்கியமில்லாமல் இருக்கலாம். But in certain doctrines they may not be united with us. தேவனுடைய சுகத்தில் விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம். They may not believe in the truth of divine healing. ஜீவியத்தில் அவனுக்கு ஐக்கியம் இல்லாமல் இருக்கலாம். They may not have a unity of faith in a life of living by faith. பரிசுத்தமாக்கப்படுகிற விஷயத்தில் ஐக்கியம் இல்லாமல் இருக்கலாம். They may not be united with us in the truth of entire sanctification. இதே மாம்ச சரீரத்தில், in the same fleshy body, முற்றிலும் பரிசுத்தமாக ஜீவிக்க முடியும். We can live being entirely sanctified. ரோமர் 8 அதிகாரம் 37 வசனத்தை வாசிக்கும் பொழுது, when we read in Romans chapter 8 and verse 37, we are wholly sanctified. தேவனுக்கு மகிமை. Glory to God. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. May the very God of peace sanctify you wholly. ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மகிமையில் வெளிப்படும் போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. And may your spirit, soul and body be preserved blameless till the day of the appearing of the Lord Jesus Christ. இப்படிப்பட்டதான ஆழமான சத்தியத்துக்கு நீ ஐக்கியமில்லாமல் இருக்கலாம். You may not be united with these deep truths. மனுஷன் தானே, பலவீனன் தானே, அது எப்படி ஜீவிக்க முடியும், இது எப்படி ஜீவிக்க முடியும் என்று சொல்லி உன்னுடைய மகாபரிசுத்த விசுவாசத்தை அவருடைய அவிசுவாசத்தினாலே அவன் இசைக்க கூடும். Aren't we not weak people by confessing such negative things? You may perhaps mingle your most holy faith with their lack of faith. அதனால் துவக்கத்தில் சொன்ன சியோனின் உபதேசத்தில் நீ காணப்பட வேண்டும். That is why I told you in the beginning, you should stand in the doctrines of Zion. God ஜீவிய முக்கியமான ஜீவனுள்ள உபதேசம். The life of separation is a doctrine that is full of life. தேவனுக்கு மகிமை. Glory to God. அது நம்ம கல்யாணத்தினாலும் எங்கேயானாலும் வேறுபாடு ஜீவியத்தில் காணப்பட வேண்டும். Even in our giving and taking in marriage, we should preserve a life of separation. ரிசப்ஷனானாலும் வேறுபாடு ஜீவியத்தில் நீ காணப்பட வேண்டும். ஈவன் இன் ஹவ் யூ கண்டக்ட் ரிசப்ஷன்ஸ் ஃபார் மேரேஜஸ், யூ ஷுட் பிரிசர்வ் செப்பரேஷன். ரிசப்ஷனிலும் தேவனுடைய மனதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஈவன் வென் வி ஆர்கனைஸ் ரிசப்ஷன்ஸ், வி ஷுட் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி மைண்ட் ஆஃப் காட். வேறுபாடு ஜீவியத்தை நீ அழித்து போட்டு ரிசப்ஷனில் நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. There is no need for you to destroy your life of separation and organize receptions for marriages. மனுஷனை பிரியப்படுத்தாமல் தேவனை நாம் பிரியப்படுத்தி ஜீவிக்க பழக வேண்டும். We have to learn to please God first and not please people. தேவனுக்கு மகிமை. Glory to God. அப்படி வேறுபாடு ஜீவியத்தில் ஜீவிக்கும் போது, when we so lead a life of separation, நாம் தேவ புத்திரர்கள். We are the sons of God. அந்த உபதேசத்திலும் வேறுபட்டு ஜீவிக்க வேண்டும். That's why we have to be separated from untoward doctrines. ரோமர் 16 அதிகாரம் 17 18 வாசிக்கும் போது, when we read in Romans chapter 16 verses 17 and 18. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய், நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் பிரிவினைகளும் இடரல்களையும் விரோதங்கள் உண்டாக்குகிறவுடைய குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து
நயவசனப்பினாலும் நயவசனப்பினாலும் இச்சகப்பேச்சினாலும் இச்சகப்பேச்சினாலும் கபடில்லாதவருடைய இருதயங்களை கபடில்லாதவருடைய இருதயத்தை வஞ்சிக்கிறவர்களாயிருக்கிறார்கள். Such people shall with good words and fast speeches deceive the hearts of the simple. தேவனுக்கு மகிமை. Glory to God. ஆனபடினால் உபதேசத்தில் தான் ஐக்கியமுள்ளவர்களாக வேறுபட்டு ஜீவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். Therefore we should be united in our doctrines and we should also be separated from those who are untrue in doctrines. புத்திரர்களாக மாற்றப்படுகிறோம். Only then we can become the sons of God. கடைசியாக finally நம்முடைய ஜீவியத்தில் ஒரு ஆழமான சுத்திகரிப்புக்கு எப்போதும் இடம் கொடுக்க வேண்டும். We should continually make place in our life for deep sanctification. 1 யோவான் 3 அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது in 1 John chapter 3 verses 2 and 3 பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். இப்பொழுது நாம் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று நமக்கு தெரியாது. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். Every man that have this hope in him purifies himself even as he is pure. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் மினிட்டும் நம்மை சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Every day, our minute and moment, we should always keep sanctifying ourselves. அப்போதுதான் நாம் தேவ புத்திரத்தில் வளர முடியும். Only then we can grow up to become the sons of God. அது அநேகம் பிள்ளைகள் என்று சொல்லப்படுவது. And that's what is called many sons. ஞானஸ்நானத்தில் தேவ புத்திரனாக மாற்றப்பட்டவர். And those who have been made sons by receiving water baptism. அபிஷேகத்தினால் தேவ புத்திரராக மாற்றப்பட்டவர்கள். Those who have been made sons through the receiving of the anointing. ஆவியினால் நடத்தப்படுவதில் தேவ புத்திரர்களாக மாற்றப்பட்டவர். Those who have been made sons by giving themselves to the leading of the Spirit of God. சிட்சையை சகிக்கிறவர்களாக மாற்றப்பட்டவர்கள். People have been made sons because they endure chastisement. வேறுபாடு ஜீவியத்தை பாதுகாக்கிறவர்கள். Those who preserve a life of separation. சுத்திகரிப்புள்ளவர்கள். Those who have sanctification. இவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். These are the children of God. அநேகம் பிள்ளைகளே. Many sons it is written. அதாவது புதிய எருசலேம் சியோனே. Which means the new Jerusalem and Zion. இந்த பிள்ளைகளில் புதிய வானமும் புதிய பூமியும் இல்லவே இல்லை. And there is no new heaven and new earth for these sons. தேவனுக்கு மகிமை. Glory to God. அநேகம் பிள்ளைகளே. Many sons. அதாவது புதிய எருசலேம் சியோனே. Which means new Jerusalem and Zion. அப்படிப்பட்டதான சியோனை உருவாக்கும்படியாக. In order to mold and fashion up such a Zion. நம்முடைய இரட்சிப்பின் அதிபதியானவன் உபத்திரவங்களினால் பூர்ணப்படுவது ஏற்றதாயிருந்தது. It behooved God to perfect the captain of the suffering, captain of the salvation through sufferings. இவ்விதமாக நாம் புத்திரராக மாற்றப்பட வேண்டுமானால். In this way, for us to be made sons. சியோனாக மாற்றப்பட வேண்டுமானால். For us to be made Zion. நமக்கு சில உபத்திரவங்கள் உண்டாகும். We will have certain tribulations. சில கஷ்டங்கள் உண்டாகும். We will have difficulties. அந்த கஷ்டங்கள் நாம் சகிக்க வேண்டும். We will have to put up with those difficulties. தேவனுக்கு மகிமை. Glory to God. அதனால ஏன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க முடியாது. That is why Jesus said, he who does not take up his cross and follow me cannot be my disciple. இயேசுவின் மலசி அந்த சிலுவையை எடுத்து சுமக்கணும் என்ற அர்த்தம் அல்ல. It does not mean that you have to take up the cross on which Jesus hung and follow him. இயேசுவின் நமக்கு யாவருக்கும் தெரியுமே. All of us know the doctrine of the cross. இயேசுவுக்காக உபதேசத்துக்காக சத்தியத்துக்காக பரிசுத்தத்துக்காக நிந்தகளும் அபமானங்களும் நாம் சந்தோஷமாக சகிக்க வேண்டும். We will have to joyfully endure reproach and shame for the truth, for the name of Jesus and for the doctrine. இந்த ஊழியம் ஆரம்பித்த நாட்களில் during the days when this ministry was established. எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது உங்களுக்கு தெரியுமே. You all know, don't you, of the various problems that we were faced with. 1923 ஆண்டில் இந்த ஊழியமானது கொழும்போ பட்டணத்தில் பாஸ்டர் பால் என்ற பரிசுத்தவானால் தேவன் ஏற்படுத்தினார். The Lord established this ministry in the city of Colombo in Sri Lanka through a pastor by name Pastor Paul in the year 1923. எத்தனையோ பிரச்சனைகள் கொழும்போ பட்டணத்தில் மட்டுமல்ல சென்னை பட்டணத்தில் வந்ததாக நமக்கு பழைய விசுவாசிகள் ஊழியர்களுக்கு தெரியும். Many of our old believers and old saints of God know as to how our old ministry was facing many untold problems, not only back there in Sri Lanka but also here in Chennai and India. தேவனுக்கு மகிமை. Glory to God.
You also know of the conflicts that happened in the year 1962. But nonetheless, in the midst of those difficulties, the saints of God, they stood boldly. They did not draw back in the face of those problems. Even the believers, they stood boldly. Dear people of God, அற்புதங்களில் மென்மையான அற்புதமாக மாறுபடிக்க கிறிஸ்துவுக்காக பாடுகள் நிந்தைகள் நீ சகிக்க வேண்டியது அவசியம். For you to be made Zion and New Jerusalem and become the greatest of the great wonders, you will have to certainly endure reproach, shame and sufferings for the name of the Lord Jesus Christ. என்னாம நிமித்தம் உங்களை நிந்தித்து தூஷித்த பலவிதமான தீன்மையான மொழிகளை பொய்யாக சொல்வார்களானால் சந்தோஷப்பட்டு களிகூறுகள் என்று அருமநாதனாகிய இயேசுவே சொன்னார். Our beloved Jesus himself said, blessed are ye if men shall revile you and persecute you and say all manner of things falsely against you for my sake. How many sufferings did Jesus Christ experience for these many children? When we talk of the sufferings on the cross, his body was lashed with a whip and his body was torn to shreds. Glory to God. We talk of five wounds, don't we? It was not just for us. We can divide up the sufferings of Jesus on the cross into five parts to study it. First, in the Garden of Gethsemane, he was captured by the Jewish guards and he was smitten and he was knocked. At that time, he suffered bruises or subsurface wounds. On the outside, no wounds. But we read bruises or contusions. Secondly, they lashed Jesus with the whip. His entire body was torn to shreds. Even as we read in Psalm 129 and verse 3, those who plowed, they plowed upon my back and they made their furrows long. They plowed in the back of Jesus with furrows. That's the second difficulty. Thirdly, they made a crown of thorns and they pressed it upon his head. They prepared a crown of thorns. History says that there were 173 thorns sticking out from that crown. Each thorn was measuring up to a length of about 4 to 5 inches. And the thorn was so deadly and the poison of it was like unto the sting of a scorpion. It would suffice to end the life of one man by using the poison of one thorn. They took a full thorny bush and then took the thorns and made it as a crown, kept it on the head of Jesus and smote it with the reed. 53 thorns they pierced into his head. Some thorns they pierced through his eyes and came out. When we read in the book of Numbers, they pierced my eyes with thorns. This is the third suffering that he experienced. Firstly, bruises. And secondly, his body being torn to shreds when he was lashed with the whip. Thirdly, wounds that he had upon his head because of he being crowned with thorns. Fourthly, with three nails
he was nailed on the cross. And aanike 13 angulam neelam irundathu. The nails measured up to a length of 13 inches. Adu durupidi taaniyaga kaanapattathu. They were all rusted nails. Moondu aanigalil Yesu thongina. Jesus, he hung on 3 nails. Adu naalamathu kashtam. That's the 4th suffering. Devanukku magime. Glory to God. 5th. 5th. Vila avar oru eettiyal ஒரு போர் சேவகன் விலாவில் குத்தினார்கள். There was a soldier who took a spear and pierced the side of Jesus. இதுதான் இயேசுவின் 5 காயங்கள். These are the 5 wounds of Jesus. ஏதோ வெறும் 5 காயம் மட்டுமல்ல. It was not just 5 wounds on his body. அவர் எனக்காக உங்களுக்காக சியோனாக நாம் மாறும்படிக்கு இயேசு சிலுவையின் மரத்தில் காயப்பட்டு தொங்கினார் மரித்தார். Jesus cried for you and I to be made Zion and New Jerusalem, accepted wounds on his entire body and hung on the cross and died for us. அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில். That many sons may be led unto glory. அவருடைய ரட்சிப்பின் அதிபதியானவன் உபத்திரவகனால் பூர்ணப்பட வேண்டியது ஏற்றதாயிருந்தது. It behooved God to make the captain of the salvation perfect through sufferings. சிலுவையின் நோக்கம் என்ன? What is the purpose of the cross? மட்டுமல்ல, இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் அவர் சல்வேஷன். கலாத்தியர் 4:4 வாசிக்கும் போது, Galatians chapter 1 and verse 4, பாவத்திலிருந்து விடுவிக்கும்படிக்கு தம்மே தாமே ஒப்பு கொடுத்தார். He gave himself for us that we may be redeemed from our sins. வல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படிக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். And also gave himself for us that we may be delivered from this present evil world. 8:16 பலவீனங்களை சுமக்கும்படிக்கு ஒப்பு கொடுத்தார். We also read in Matthew's Gospel 8:16 that he gave himself that he may bear the weaknesses of the weak. முதலாம் பேதுரு 4:24 தழும்புகளால் குணமானீர்கள். As we read in 1 Peter 4:24, by his stripes we are healed. சரீரத்தில் வருகிற எல்லா வியாதிகளையும் குணமாக்கும்படிக்கு இயேசு தம்மே தாமே சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். Jesus Christ gave himself to die on the cross that he may heal us of all the sicknesses in our body. அடுத்த தீத்து 2:13 வாசிக்கும் போது, Next as we read in Titus 2:13, நீதியை நாம் செய்யும்படியாக படியாக சிலுவையின் மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். Jesus gave himself to die on the cross that we may excel in doing the works of righteousness. ஆனா இதே பார்க்கிலும் மேன்மையான ஒரு காரியம் உண்டு. But there is something that is far more important than these things. அதுதான் எபேசியர் 5:26. That's what we read of in Ephesians 5:26. கரத்திலே முதலானது ஒன்றுமில்லாமல் பிழையற்ற மகிமையுள்ள சபைக்காக தம்மே தாமே ஒப்பு கொடுத்தார். He gave himself for us that he may present us unto himself a glorious church without spot or wrinkle and any such thing which is holy and without blemish. கரை இருக்க கூடாது. There should be no spot. பிழையும் இருக்க கூடாது. No wrinkles. பிழையும் இருக்க கூடாது. There should not be any blemish. இதே உலகத்தில் ஜீவிக்கிற நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord speaks to us all who are living in this very world. என் மகனே, என் மகளே. My son, my daughter. உன்னுடைய வாழ்க்கையில் கரையிராமல் ஜீவிக்கும்படியாக. That you may live a spotless life in this world. பிழையில்லாமல் ஜீவிக்கும்படியாக. That you may live a wrinkle free life. நீ பிழையற்றவனாக மாறும்படியாக. That you may become blemishless. நீ மகிமையுள்ள சபையாக மாறும்படியாக. That you may become a glorious church. உனக்காக நான் சிலுவை மரணத்தில் ஒப்பு கொடுத்தேன். For your sake I gave myself to die on the cross. இதுதான் தேவனுடைய நோக்கம். This is the purpose of God. அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில். Many sons may be led unto glory. பிதாவினுடைய மனதுக்கேற்ற பிள்ளைகளாக பரிசுத்தவான்களாக சியோனாக புதிய எருசலேமாக நாம் மாறும்படியாக ஒப்பு கொடுத்தார். And he gave himself that we may become sons and daughters and saints of God and a Zion and New Jerusalem according to the purpose of God that God had in his mind. தேவனுக்கு மகிமை. Glory to God. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? Therefore what should we do? அவர் நமக்காக பாடுபட்டது உண்மைதான். It is true that he suffered for us. நீ என்ன செய்ய வேண்டும்? What should you do? எபிரேயர் 13:12-13 வசனங்களை வாசிக்கும் போது, When we read in Hebrews 13:12-13. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும். இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஜீசஸ் கிறிஸ்து.
ஆகையால் நாமும் அவருடைய நிந்தையை சுமந்த பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக அவரிடத்துக்கு புறப்பட்டு போய் பாடுபடுவோமாக. Wherefore Jesus also, that he might sanctify the people with his own blood, suffered without the gate. Let us go forth therefore unto him without the camp, bearing also his reproach. இரத்தத்தினால் பரிசுத்தப்படுத்தபடியாக. That he might sanctify us through his blood. தேவனுக்கு மகிமை. Glory to God. இரத்தத்தினால் ஒரு விடுதலை உண்டு. There is deliverance through his blood. அதே இரத்தத்தினால் ஒரு பரிசுத்தவும் உண்டு. And through that same blood there is also sanctification wrought. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து தேவன் விடுவித்தார். By the blood of the Paschal lamb the Lord delivered the people of Israel from the bondage of Egypt. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம். That is the blood of the Paschal lamb. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி நம்மது இயேசு கிறிஸ்துவே என்று பரிசுத்த பவுல் சொன்னார். Saint Paul says that Paschal lamb that was slain is none other than our Lord Jesus Christ. தேவனுக்கு மகிமை. Glory to God. ஆனால் எண்ணாகமம் 14 19 அதிகாரத்தில் வரும்போது, but when we read in Numbers chapter 19, அங்க ஒரு சிவப்பு கிடாரியின் பிரமாணத்தை பார்க்கின்றோம். There we read of the truths and the doctrines that relate to the red heifer. சிவப்பு கிடாரி இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். You should be cleansed and sanctified by the sprinkling of the blood of the red heifer. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் விடுதலை. Deliverance through the blood of the lamb. எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை. Deliverance from the bondage of Egypt. எகிப்திலிருந்து deliverance from the Egyptians. எகிப்தியருடைய பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை. And also deliverance from the customs and the habits of the Egyptians. ஆனால் சிவப்பு கிடாரியின் பிரமாணத்தினாலே. But by the doctrines of the red heifer. எனக்கு விடுதலை அல்ல. It's not just deliverance. எனக்கு பரிசுத்தம் தேவை. I need sanctification. இரண்டு இரத்தமும் இயேசுவின் இரத்தம். Both these bloods, they typify the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினால் உன்னை பரிசுத்தப்படுத்தும்படியாக. That you may be sanctified by the blood of Jesus Christ. Jesus Christ, he suffered for your sake without the camp. Therefore, you also bearing upon you his reproach. May you also go to him, join him and also suffer. Do not continue to keep walking around only inside the camp. You will have to walk out outside of the camp. பாளையத்தில் எல்லா விதமான வசதிகள் உண்டு. Inside the camp there are all facilities and amenities. தேவனுக்கு மகிமை. Glory to God. உன் சரீரிய தேவைகளுக்காக நீ இயேசுவை நம்பாத. Do not trust in Jesus only for your physical and material needs. இம்மைக்காக நீ இயேசுவை நம்பினால் உன்னுடைய நிலவரம் பரிதாபம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். If only for this present world you hope in Christ, you shall of all men be accounted most miserable, we read. எனக்காக ஒரு மேன்மையான இடத்தை ஆயத்த பண்ணுகிறார். But Jesus is preparing an excellent and a lofty place for me. சியோனில் வாசமாயிருக்கும் கர்த்தராலே. Of the Lord God who dwelleth in Zion. நாம் அந்த அற்புதங்களாக மாற்றப்படுகிறோம். We are made as wonders. இந்த உபதேசத்தினாலே. Through these doctrines. நம்முடைய சுபாவத்துக்கு மறுரூபம் உண்டாகும். There is a change brought to our nature. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். That's why we read, you shall know the truth and the truth shall set you free. ஆகையால் சத்தியத்தினால் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாமல். Therefore do not harden your hearts when you hear the truth. இவ்விதமான சத்தியத்துக்கென்று உன்னை நீ முற்றிலும் ஒப்பு கொடுப்பாயாக. Rather may you surrender yourself wholly and entirely to listen to the truth. என்ன சொன்னார்? What did Jesus say? யோவான் 17 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கும் பொழுது, when we read in John's Gospel chapter 17 and verse 16, நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தான் அல்ல. These are not of the world, even as I am not of the world. இந்த உலகம் எல்லாம் நமக்கு முக்கியம். This world is not important for us. இந்த உலகத்திலே வசதிகளோ ஐஸ்வர்யமோ அல்ல நமக்கு முக்கியம். The riches and the facilities of this world that the world gives us is not what is important. நமக்கு ஒரு வீடு தேவை. Yes, we need a house. நமக்கு பணம் தேவை. Yes, we need money. நமக்கு வஸ்திரங்கள் தேவை. Yes, we need clothing. இதெல்லாம் நம்முடைய தேவனுக்கு தெரியும். But our God knows that we need these. இந்த உலகத்தில் எவ்விதமாக ஜீவிக்க வேண்டும்? But how should you live in this world? முதலாம் பேதுரு 2 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கும் போது, when we read in 1 Peter chapter 2 and verse 16, அந்நியரும் பரதேசிகளுமாகிய நீ
நீங்கள் யூ ஹூ ஆர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்ட் ஃபாரினர்ஸ் உங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்சை செய்ய விட்டு விலக வேண்டும் யூ வில் ஹேவ் டு ரன் அவே அண்ட் ஃப்ளீ ஃப்ரம் ஃப்ளஷி லட்ஸ் யூத்ஃபுல் லட்ஸ் தட் வார் அகைன்ஸ்ட் யுவர் சோல் அருமையான தேவ ஜனமே டியர் பீப்பிள் ஆஃப் காட் நமக்கு விரோதமான ஒரு பெரிய சத்ரு உண்டு தேர் இஸ் திஸ் கிரேட் எனமி ஹூ ஸ்டாண்ட்ஸ் அகைன்ஸ்ட் அஸ் தேவனுக்கு மகிமை க்ளோரி டு காட் சிங்காசனம் ஸ்திரப்பட வேண்டுமானால் பட் ஃபார் தி த்ரோன் டு பி எஸ்டாப்லிஷ்ட் சத்ருக்களே நிர்மூலமாக்க வேண்டும் தி எனிமி ஷட் பி அன்ஹாயோலேட்டட் உன்னுடைய சத்ருவே நிர்மூலமாக்காவிட்டால் இஃப் யூ டூ நாட் அன்ஹாயோலேட் யுவர் எனிமி சிங்காசனம் ஸ்திரப்படாது தி த்ரோன் வில் நாட் பி எஸ்டாப்லிஷ்ட் தேவனுக்கு மகிமை க்ளோரி டு காட் ஆனபடியால் சாலமோன் தன் சிங்காசனத்தில் வந்தபோது தேர்ஃபோர் வென் சாலமோன் அசெண்டட் தி த்ரோன் அவனுக்கு சத்ருவாக காணப்பட்ட எல்லரையும் நிர்மூலமாக்கினார் ஹி டெசிமேட்டட் அண்ட் வைப்ட் அவே ஆல் தோஸ் where his enemies back Davidin singhasana sthirapadumbadiyaga so that the throne of David may be established avanum satruve nirmulamaakina he also did away with all his enemies avanra periya satru Goliath when one of the great enemies was Goliath devanukku magime glory to God abhishegam pannapatta Saul bayapadugira velayil at a time when the anointed Saul is trembling with fear idho devanal abhishegam pannapatta meipanagiya Davide Yesuvin naamathil கோலியாத்துக்கு முன்னால சென்று அவனை முறியடித்தார் This anointed man of God, the shepherd David, in the name of the Lord God, he goes against this giantly Goliath and destroys him. இந்த கோலியாத்தை நிர்மூலமாக்காவிட்டால் If this Goliath is not destroyed, என்னுடைய சிங்காசனம் ஸ்திரப்பட முடியாது My throne cannot be established. இவன் என்னை பயப்படுத்தி கொண்டிருப்பான் He will keep threatening me. இவன் என்ன ஜீவகாலம் முழுவதும் பயத்திலே என்னை நடத்துவான் He will always keep threatening me as long as I live என்னுடைய பெரிய சத்ரு He alone is my greatest enemy. கோலியாத்தை நான் நிர்மூலமாக்க வேண்டும் I should annihilate Goliath. தேவனுக்கு மகிமை Glory to God. அதே போல எனக்கும் உங்களுக்கு ஒரு கோலியாத் உண்டு Likewise you and I have a Goliath to face. அவன் தான் நமக்குள் கிரியை செய்கிற மாம்சம் He is that flesh who operates from within us. தேவனுக்கு மகிமை Glory to God. மாம்சம் என்பது இந்த மாம்சம் அல்ல Talking of the flesh it's not this flesh in our body. இது வந்து மசில் This is not muscle. இது எனக்கு தேவை Yes, we need this. உங்களுக்கு தேவை. You also need it. இந்த மசில் இராவிட்டா. If we don't have these muscles, கை தூக்க முடியாது. We can't lift up our hands. 2002 ஆண்டிலே. In the year 2002. பாம்பேயில் செம்பூர் என்ற பட்டணத்தில். In this place called Chembur in Bombay. எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிச்சு. I met with an accident. என்ன இந்த கை இறங்கி விட்டது. And my hand it came out of the socket. இந்த மசில் எல்லாம் கீழே இறங்கி விட்டது and the muscles they came down from the head பெரிய பள்ளத்தாக்கு போல பள்ளத்தாக்கு வந்து விட்டது and there was a big pit that was seen on my hand கை தூக்க முடியிறது இல்ல I was not able to lift up my hand ஒன்றே என்னுடைய இந்த கைக்குள்ள இறங்கி விட்டது and my hand it came out of the socket ஒருத்தர் வந்து சீக்கிரமா பிடிச்சு விட்டார் and one person came and took hold of me அவர் சொன்னா இப்ப கை தூக்க முடியிறது இல்ல அதென்ன and he said now you're not able to lift up your hand what is it மசில் எல்லாம் இறங்கி விட்டது pastor your muscles have come down இனி எக்சர்சைஸ் பண்ணி 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 மசில மேல கொண்டு வாங்க now you have to keep exercising your hand and you'll have to bring up your muscles into its place தேவனுக்கு மகிமை glory to god அப்படியே பண்ணி பண்ணி மசில் மேல வந்து விட்டது and by exercising I brought the muscles back to its place எனக்கு தேவை yes I need the muscles இதெல்லாம் மாம்சம் it's not this this is called the flesh போராட்டம் இல்ல we don't have struggles against this இது நமக்கு பிரயோஜனம் yes these are important மாம்சம் என்பது we talk of the flesh நமக்குள்ள வாசமாய் இருக்கும் பழைய மனுதன் it is the old man of sin who is residing within us பாபத்தினால் உருவாக்கப்பட்ட மனுஷன் this man who comes about into existence through sin செத்து போகிற பழைய மனுஷன் he is that old man of corruption மாம்ச இச்சைகளால் உருவாக்கப்பட்ட மனுஷன் this man who came into being through our fleshly lust எபேசியர் 4 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்கும் போது when we read in Ephesians chapter 4 and verse 22 அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளால கெட்டு போகிற பழைய மனுஷன் கெட்டு போகிற பழைய மனுஷன் அவன் தான் இந்த மாம்சம் இட் இஸ் திஸ் பிளஷ் ஹூ இஸ் திஸ் ஃபார்மர் மேன் ஹூ இஸ் கரப்டபிள் நீ கோபிக்கும் போது கோபப்படும் போது when you are angry
When you get irritated, when you have bitterness, this old man will gain strength. And it will say, don't slacken up, don't give up. If you are accommodative, he will perch himself on your head. That's why we are not accommodative. If a person speaks one word, we retort with four words. If one speaks with four words, we retort with eight words. A person said, can you overcome me in quarreling? I told him, yeah, you're totally given yourself to the flesh. We cannot overcome you. Glory to God. You will have to put off concerning the former conversation, the old man, which is corruptible according to the deceitful lust. This is Goliath. Shall we destroy this Goliath? How many of you want to destroy this Goliath? Do not be afraid of him. How can you destroy him? That's what I told you before. Through doctrines, through the anointing, and through the grace of God. And this is according to the order of the priesthood of Melchizedek. The Lord establishes ministry. When we read in 2 Corinthians chapter 5 verses 18 to 20, what do we read there? And firstly, the ministry of reconciliation. And secondly, the word of reconciliation. And thirdly, the ministers who help reconcile. We should be united with them. Next, as we read in 2 Corinthians chapter 8 and verse 9, we should also be one with the grace of God. In this way, if you shall live your life being united with the doctrines, you can certainly overpower this flesh called Goliath by you embracing the doctrines and the anointing. That is why we ask you to unite with Zion. Zion is a lofty place. We see God the Father and the Son Jesus Christ there. Not only that, we also see there 144,000 of the servants of God. Glory to God. They are also present on Mount Zion. They are also those who kept the same consecration. We are not able to elaborate on that now. Glory to God. Have your fellowship with such servants of God who live a consecrated life. Beloved child of God, where do you have your fellowship? With whom are you fellowshipping now? What did Saint John the Divine say? When we read in 1 John chapter 1 and verse 3, that which we have heard and learned and seen of him, do we speak to you, that you may have fellowship with us? Our fellowship is with God the Father and His Son Jesus Christ. Have fellowship with Saint John the Divine. Have fellowship with Saint Peter. Have fellowship with Saint Paul. What did Saint Paul say? When we read in 1 Corinthians chapter 11 and verse 1, be followers of me even as I also am of Christ. Even Saint Paul was a minister who served the Lord in the priesthood after the order of Melchizedek. Saint Paul never married in his life. Glory be to God. Likewise, we also remaining unmarried serve God and please Him in our ministry. Some people, they doubt the institution of marriage. Some believers say,
It would be good even if the servants of God marry. Because only he knows what difficulties he goes through in his marriage life. The Holy Scripture says a man who is married will undergo sufferings not only in his body but also in his soul. But how will it be in the life of an unmarried man? He is always minded about godly things, always seeking to please only God, and he is careless concerning worldly things. People who are unmarried, they live free from the cares of the world. Can any believer who is married boldly lift up his hand saying that we are carefree without worries? And they say at the close of meetings, requesting us to pray for them, saying, Pastor, we are not able to go home because we will face torment at the hands of a woman. Once a man did not return home. Yes, he can go home after the Bible study, can't he? But he says, I won't. I asked him why he won't. Because I was beaten up by my wife only in the morning. Glory to God. I know that you don't quarrel at home. Glory to God. That's why we read very clearly in 1 Corinthians in chapter 7 that there will be bodily and soulish torment in the life of a person who is married. Why do we not get married? This is the doctrine of Zion. Beloved believers, you should also understand this. When we read in Matthew's Gospel chapter 19 and verse 12, there we read of eunuchs. There are three types of eunuchs. Firstly, those who are born eunuchs, of whom you can see many even in our country. Secondly, those who were made eunuchs of men. And there were these ministers who were the keepers of the house of the women back in the days when the kings were in rule. We read about the eunuch who was a minister to the queen of Ethiopia. And there were also eunuchs who kept the house of the women back in the days of King Ahasuerus. These are those who were made eunuchs of men. And there is this third group. Thirdly, those of them who have made themselves eunuchs for the sake of the kingdom of God. For the sake of the kingdom of God. For Zion's sake and for New Jerusalem's sake. Those who made themselves eunuchs. Glory to God. That's why we remain unmarried. What is the Word of God say about it? When we read in 1 Corinthians in chapter 7, in verse 1, it is good for a man not to touch a woman. When we read in verse 8, and what I say about the virgins and the unmarried is that it would be better for them also to remain even as I do. What do we read in verse 27? If you are married, seek not to lose yourself from your wife. If you are not married, do not seek a wife. If you are not married, do not enter into wedlock. Next, what do we read in verse 32?
Those who are unmarried always are minded about godly things, seeking only to please the Lord. What do we read in the first portion of verse 34? Those who remain unmarried preserve their soul and their body holy unto the Lord. What do we read in verse 38? It is good to marry, but to remain unmarried is better. Try reading this from your Bibles. The Lord has wonderfully written all these things in these verses that Pastor mentioned. Even if you have the Bible closely embraced to your bosom, if you do not do the truth as the truth is, how does it profit you? This man had a fridge in his house. He had stuffed his fridge with a lot of eatables. But he won't eat it. And it'll all dry up and become like dry fish. Don't you have anything in your home? Come and see in my home. I have everything there. Do you say that I don't have anything? What use it is you having everything in your fridge? Do you cook and eat of what you have? It should not be inside the fridge, rather it should get into your body. The word of God should not reside in the fridge, which is your mind. Rather, the word of God should enter into your heart, into your body. That's why when we live according to the doctrine, it will become the practical experiences in our life. As we continue to live according to the truths every day, our appearance and likeness will change. How many of you are going to live? How are you going to live for that? Hallelujah. Likewise, may we live being subject to all the aspects of the doctrines. And then can we also join with the heavenly family? And Jesus will tell us, yes, I and the children whom the Lord has given me, my children are new Jerusalem and Zion, are for signs and wonders in Israel of the Lord God who dwelleth in Zion. Do you want to hear such a voice? How many of you are desirous of that? Such of us, let's stand up. May we all surrender to the truth. Say, Lord, give me an anointing. May we humble and surrender our life, saying, Lord, cleanse my life. When you so surrender, do not ask God as to how you can live this life. It would suffice if you wholly surrender. Just like how the barber gives you a wonderful haircut when you entrust your head to him, likewise, the Holy Spirit will also entirely sanctify your spirit, soul, and body. Yes, our God who sanctifies is moving in our midst. May we receive that anointing. May we receive that anointing right away. Clap your hands and get in the Spirit. Speak in tongues. Receive the power of the anointing. Yes, the Lord is going to help you.
Just like how when the Creator God saw its the creation, the water was transformed into wine. The Lord is going to also entirely transform you. You indeed are Zion, you indeed are New Jerusalem. The Lord is going to zealously work for you. Fear not. Don't look at your problems. Seeing your difficulties. Looking at your trials. Others may reproach you. Others may neglect and reject you. They may have shunned you. But don't be worried. Receive the anointing. Receive the powerful anointing. The Lord is going to bless you. சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய மாய்ந்திடும் ஜெயம் தருமே.